Hi friends, welcome to Samayalarai. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்க வச்ச முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக இடியாப்பா மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. வெண்ணெய் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. நல்லா சாஃப்ட் ஆகிருக்கும், நமக்கு பிசையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. கை வச்சு கலந்தோன்னா அது ஃபுல்லாக கையிலே ஒட்டிடும், அதனால் ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்தக்கப்புறம் நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது, நம்ம அரைச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கே போதும். சப்போஸ் மாவு கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொளித்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இலவா, அதாவது உருளைக்கிழங்கோட அந்த மிக்சர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அடுத்தது நான் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் தேன் குழல் அச்சு கூட எடுத்துக்கலாம். அச்சியை உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் நம்ம மாவு உள்ளே சேர்க்கும் போது அது ஒட்டாமல் இருக்கும். இது போல் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது போல் கரண்டிலேயே நம்ம வந்து பின்னாடி முறுக்கு சுற்றிக்கலாம். கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு சுற்றுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது கரண்டியில் ஒட்டாமல் எண்ணெயில் விழும். இதே போல் ஒரு சின்ன தட்டிலையும் நீங்கள் செய்துக்கலாம். அந்த தட்டுக்கு பின்னாடியும் எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே முறுக்கு பிழிஞ்சிடுங்க. முறுக்கு போல் சுற்றியும் நீங்கள் பொறிச்சிக்கலாம். இல்லைனா நான் ஆல்ரெடி பீனட் முறுக்குக்கு செய்திருப்பேன் பார்த்தீங்களா, வேர்க்கடலை முறுக்கு செய்யும் போது அப்படியே டைரெக்டாக எண்ணெயிலே சேர்த்துட்ருப்பேன். நீங்கள் அந்த மாதிரியும் செய்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எப்போவுமே முறுக்கு செய்யும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடானதும் நம்ம புழிஞ்சு வச்சிருந்த முறுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்ததுனால அந்த பிளேட்லேயோ கரண்டிலேயோ அது ஒட்டலை. நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது நல்லா அழகாக வந்து விழுந்துருச்சு. இனிஷியலாக நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும் போது இது போல் தான் நல்லா பொங்கி வரும், அந்த பபுள்ஸ் நிறைய வரும். வெந்து வரும்போது அந்த பபுள்ஸ் அடங்கிடும். இது போல் அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் சமமாக வேகணும். இப்போ பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. அவ்வளோதான், இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.